ஆயில் தண்டனை கைதியான ஹீரோ பரோல்ல வெளியே வர குலகார அப்பாவை பிடிக்காம பொண்ணு விலகி போக பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோவும் ஒதுங்கி போறாரு. அப்ப மாணிக்க தங்கம் அன்பு ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான பேட்டர்ல கொலை செய்யப்பட கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற நந்தினி ஹீரோவை சந்தேகப்பட, ஏன்னா வழக்கமா இந்த பேட்டர்ல போட்டு தள்ளுற ரெண்டு அக்யூஸ்ல ஒருத்தர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் ஜெயில இருக்காரு. அதே ஜெயில தான் இத்தனை வருஷம் ஹீரோவும் இருந்திருக்கு. அதை வச்சு ஹீரோ தான் குலகாரன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா ஆதாரம் இல்லாதனால அவர் அரெஸ்ட் பண்ண முடியாம போகுது. உடனே நந்தினி எவிடன்ஸ் தேடி அலையறாங்க. அப்படியே ஹீரோட பிளாஷ்பேக்கையும் தெரிஞ்சுக்கிறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பல உயிர்களை காப்பாத்தின ஆம்புலன்ஸ் டிரைவரா ஹீரோ இருக்கு. அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்த நாகலிங்க தங்கச்சிய கதிருங்கிறவர் லவ் பண்ண அது பிடிக்காம நாகலிங்கம் அவரை கொல்ல ட்ரை பண்ண அப்ப ஹீரோ வந்து காப்பாத்திருப்பாரு. அந்த கோபத்துல ஒரே ஜாதிகாரங்களான நாகலிங்கம் அன்பு மாணிக்க தங்கம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹீரோட ஒய்ஃபையும் கதிரையும் கொண்டு அந்த பழிய ஹீரோ மேல போட்டு அப்படிதான் இவரு ஜெயிலுக்கு போனது. அதுக்கு பழிவாங்க தான் இப்ப பரோல்ல வந்து பரோல் முடிய இன்னும் ஒரே நாளே இருக்கு. அதுக்குள்ள மிச்சம் இருக்க நாகலிங்கத்தையும் போட்டு தலை ஹீரோ நினைக்க அதை தடுக்க ஹீரோ வீட்டு சுத்தி நந்தினி போலீஸை இறக்க அவங்களெல்லாம் சமாளிச்சு நாகலிங்க கதையை முடிச்சு அடுத்த நாள் ஜெயிலுக்கு போறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் அப்பாவோட பிளாஷ்பேக் தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணும் அவரை ஏத்துக்கிறாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.